அரசியல் ரீதியாக தங்களுக்கு வேண்டாதவர்களை அடக்க வேண்டும் என்றதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம். ஒரு பொதுவான உரிமைத்த குரலாக வருகின்ற பொழுது அந்த போராட்டத்தினுடைய வலு மிகவும் பலமாக இருக்கும். அப்ப இது வாக்கெடுப்புக்கு விட்ட போது அமைச்சகமும் உட்பட எல்லாருமே என்ன செய்யணும், நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறுகிறோம், நீ இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நான் நாடாளுமன்றத்தை கலைச்சி போட்டு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவேன், அப்போ உங்க எதிர்கட்சி தலைவர் பதவி இல்லாமல் போகணும். எதிர்த்தாலும் வெளிநடப்பு செய்தாலும் விளைவு ஒன்றுதான், அவர் நிறைவேற்றியே இருப்பார். ஏனென்றால் ஐந்தில் ஆறில் ஐந்து பெரும்பான்மையை வைத்திருந்தனர். தெரிந்து கொண்டு அதற்கு எதிராக ஒரு வசனமும் பாராளுமன்றத்தில் பேசாமல் வெளிநடப்பு செய்வது என்பது வந்து அது தமிழ் தலைமைத்துவத்துக்கான அது ஏற்புடைய ஒரு விஷயமாக பார்க்க முடியாது. இன்றைக்கு வந்து அதே தமிழரசு கட்சி அல்லது இளைஞர் அணி இன்றைக்கு அந்த சட்டத்துக்கு எதிராக இப்பொழுது வாக்கு சேகரிக்கிற வேலை நடக்குது. வேட்பாளர் பட்டியலில் 88 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அமிர்தலிங்கத்தோடு சேர்ந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திர அவர்களும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தார். அன்று சயந்தன் தமிழ் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தார், இன்று சயந்தன் தமிழர் சட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். நடைபெறுகிற ஒரு போராட்டத்தை பிழையாக வியாக்கியான வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சனிக்கிழமை மாலை வேளையில் எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை, குறிப்பாக சமகாலத்தில் பேசப்படுகின்ற விடயத்தை மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்வது எது சரி எது பிழை நிகழ்ச்சியின் வடிவம். இன்றும் நாங்கள் அவ்வாறான ஒரு முக்கியமான விடயத்தை தான் கையாளப் போகிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய இளைஞர் அணியினால் நாடுலாவிய ரீதியிலே வந்து கையெழுத்து போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து போராட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று கொண்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பிலே பல்வேறுபட்டவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து வரும்போது அந்த சட்டத்தை நீக்க வேண்டும், அது ஒரு ஆபத்தான சட்டம் என்று பலரும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். நமது பொது அமைப்புகள், அரசியல் தலைமைகள் பலர் இது தொடர்பான செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களை மையப்படுத்தி இன்றைய எது சரி எது பிழை நிகழ்ச்சியிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரிய வழிமுறைகள் என்ற தலைப்பிலே எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பேசப் போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் எது சரி எது பிழை பக்கத்திலே மூவரை அழைத்திருக்கிறோம். அதில் ஒருவர் சிரேஷ்ட சட்டத்திறனி திருக்குமரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். மற்றும் ஒருவர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், வணக்கம். அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சட்டத்திறனி கேசவன் சாயந்தன் அவர்கள், வணக்கம். மூவரையும் எது சிறியது பிழை பக்கத்திலே வரவேற்றுக் கொண்டு பார்வையாளர்கள் பக்கத்திலும் இன்று கேள்விகளை கேட்பதற்காக நான்கு பேர் வருகை தந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பானவர், இளைஞர் அணியில் இருக்கின்றார், அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கின்ற பிரசாத் அவர்கள், வணக்கம். மற்றும் ஒருவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பரமேஸ்வரன் அவர்கள், வணக்கம். சமூக ஆர்வலர் ஜெயபாலன் அவர்கள், வணக்கம். அதே போன்று ஆசிரியரும் பத்தி எழுத்தாளருமான தர்மகுமாரன் அவர்கள், வணக்கம். இந்த அணியோடு இன்றைய எது சிறியது பிழை நிகழ்ச்சியிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பிலே எடுத்திருக்கின்ற முயற்சிகள் என்ற தலைப்பிலே எது சரி எது பிழை என்று நாங்கள் பேசப் போகிறோம். முதலிலே சிரேஷ்ட சட்டத்திறனி திருக்குமரன் அவரிடமிருந்து ஆரம்பிக்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் என்றால் என்ன, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது, அது எப்படி பிரயோகிக்கப்படுகிறது? பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் ஒரு பாரம்பரியமாக இருந்து வந்த ஒரு சட்டம் இல்லை. 1979 காலப்பகுதியில் ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இலங்கையில் அதற்கு முன்னமே ஒரு குற்றவியல் சட்டம், ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ற ஏற்பாடுகள் இருந்தது. அதிலே குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்கிறதுக்குரிய நடைமுறைகள் இருந்தது. ஆனால் அப்படி இருக்கின்ற போது அதில் நிறைய ஏற்பாடுகள் இருக்கிற, ஒரு ஆளை எப்படி கைது செய்யப்பட வேண்டும், எப்படி பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும், எப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும், என்ன என்ன சாட்சியங்கள், வலிதான சாட்சியங்கள் நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்று ஒரு நிறைய ஏற்பாடுகள் சாதாரணமான குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டத்திலே இருக்கிறது. நீண்ட காலம் போலீஸில் தடுத்து வச்சிருக்க முடியாது. சந்தேக நபர்களை எவ்வளவு நேரத்துக்கு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட வேண்டும், யார் கைது செய்யப்பட வேண்டும், எப்படியான சூழ்நிலை கைது செய்யப்பட வேண்டும் என்று நிறைய ஏற்பாடுகள் குற்றவியல் நடவடிக்கை முறை கோவையில் இருக்கிறது. அந்த சாதாரண பாரம்பரிய குற்றவியல் சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் திடீரென ஒரு நபரினாலே உருவாக்கப்பட்ட சட்டம் இல்லை. அது காலத்தினால
காலநீரோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு நாகரிகமடைந்த ஒரு சட்டம். நாகரிகமடைந்த வேறு நாடுகள்லையும் இருக்கிற மாதிரியான பல ஏற்பாடுகள் எங்களோட நாட்டு குற்றவியல் நடவடிக்கை முறை கோவிலையும் இருக்கிறது. அப்படியான பாரம்பரியமான சட்டம் இருக்கின்ற சூழ்நிலையிலே பயங்கரவாத செயற்பாடுகளை அடக்க வேண்டும் அல்லது அரசியல் ரீதியாக தங்களுக்கு வேண்டாதவர்களை அடக்க வேண்டும் என்றதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம். ஆரம்பத்திலே இந்த சட்டத்தை அறிமுகம் செய்கின்ற போது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. ஆரம்ப சட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ், தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் என்று தான் சொல்லப்பட்டது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே எங்கட சாதாரண குற்றவியல் நடைமுறையில் இல்லாத பல விஷயங்கள், ஆபத்தான பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ஆரம்ப பயங்கரவாத தடை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா புனை சம்பந்தமான ஏற்பாடுகளே இல்லை. அதாவது ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டால் விளக்க முடியும் வரையும், அதாவது கைது செய்யப்பட்டதுலேருந்து புலன் விசாரணை முடிவடைஞ்சு அதுக்கு பிறகு வழக்கேடுகள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு போய் சட்டமாதிபர் திணைக்களத்தில் குற்றப்பத்தாக்கல் செய்யப்பட்டால் விளக்கம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் ஒன்று வெளியில் வரலாம் அல்லது உள்ளே போகலாம். அதாவது தொடர்ந்து விளக்க முறையில் வைச்சிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்து விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. மற்றது சாதாரண குற்றவியல் சட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் அளிக்கிற குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் போலீஸாருக்கு குற்றத்தை ஒத்துக்கொண்டிருந்தால் அதை நீதிமன்றத்தில் பாவிக்க முடியாது. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒருவர் போலீஸாருக்கு குற்றத்தை ஒத்துக்கொண்டிருந்தால் அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்குது. மற்றது சாதாரண சட்டத்தில் ஒருவர் குற்ற ஒப்புதலை அளிச்சிருந்தால் போலீஸாருக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தில் குற்ற ஒப்புதல் அளிச்சிருந்தால் குற்ற ஒப்புதலை அளித்தவருக்கு எதிராக மட்டும்தான் பாவிக்கலாம் என்ற சாதாரணமான சட்டம். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் பார்த்திங்கன்றால் ஒருதர் தான் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் வேறு நபர்களை பற்றி மற்ற சந்தேக நபர்களை பற்றி சொல்லியிருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு எதிராக பாவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது. இது சாதாரணமாக எங்களோட சான்று கட்டளை சட்டத்திலேயோ குற்றவியல் நடவடிக்கை முறையிலே தடுக்கப்பட்ட விஷயம், ஒரு பயங்கரமான விஷயம் தடுக்கப்பட்ட விஷயம். இந்த அடிப்படை உரிமை, மனித உரிமைகள் எல்லாம் இருக்குது. எங்களோட நாட்டு அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இருக்குது. யாரும் சுற்றவாளி என அன்பிக்கப்படுறதுக்கான உரிமை, நியாயமான விளக்கம் என்று சில அடிப்படை உரிமைகள் எல்லாம் இருக்குது. அந்த அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை கூட மீறுகின்ற மாதிரி பயங்கரவாத தடை சட்டம் அமைஞ்சிருக்கிறது. அப்போ ஆகவே அது இப்போ மட்டும் வந்தாலும் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோஷம் இருந்து வருகிறது. இப்போ கொஞ்சம் வலுத்திருக்கிறதே தவிர அதில் பல பயங்கரமான ஆபத்தான விஷயங்கள், 20 வருஷமாக விளக்க முறையிலிருந்து தடுப்பில் இருந்த ஒருவர் பிறகு நிறுவனவராது என்று வந்ததெல்லாம் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆகவே இப்படியான நாங்கள் அனுபவத்தினூடாகவும் மற்றது நாங்கள் ஏற்கனவே இதில் இருக்கிற ஆபத்துக்களை ஊச்சு கொண்டதுனாலும் ஆரம்பத்திலேருந்து எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயம், பொதுவாக நாகரிகம் அடைந்தவர்களால் அல்லது மனித உரிமை செயற்பாடுகளால் எதிர்க்கப்பட்ட விஷயம் தற்பொழுதும் அந்த எதிர்ப்பு ஒரு இந்த சூழ்நிலையிலே ஒரு கொஞ்சம் உக்கிரம் அடைந்திருக்கிறதே தவிர உண்மையாக இல்லாமல் செய்யப்பட வேண்டிய விஷயம். திரு சுரேஷ் பிரேம்சந்த் அவர்கள், இந்த சட்டம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற விடயம் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் பலர் குரல் கொடுத்து வந்திருந்தார்கள். அதில் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். 1979 இன்று வரை அது நடைமுறையில் இடையிடையே இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஏன் அதை நீக்க முடியாமல் போகிறதற்கான பிரதான காரணமாக என்ன இருக்கிறது? முக்கியமாக ஆரம்பத்திலிருந்து இலங்கையில் ஒரு விடுதலை போராட்டம் நடைபெற்றது. விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காலத்தில் பல்வேறுபட்ட இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டு வீதிகளில் தூக்கி வீசப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த சட்டம் என்பது அரசாங்கத்திற்கு ஒரு தேவையான சட்டமாக தமிழ் இளைஞர்களையோ யுவதிகளையோ யாரையும் கேட்டு கேள்வி இல்லாமல் கைது செய்வதற்கு, இவர் கூறியது போன்று அது மாதக்கணக்கில் அவர்களை மறியலில் ரிமாண்டில் வைத்து அவர்களை விசாரிப்பதற்கு, சித்திரவதை செய்வதனூடாக அவர்கள் கொடுக்கிற ஒப்புதல் வாக்கு மூலத்தை பிற்பாடு நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களுக்கு மேல் அந்த அதனை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த சட்டம் இருந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. அப்பொழுது இருந்து எமது கட்சி தலைவர்கள் ஏஆர் ஏவத்தனாவிடம் அப்போது பேசிய பொழுது இது ஒரு தற்காலிக ஏற்பாடு, 6 மாதத்துக்கான தற்காலிக ஏற்பாடு என்று சொன்னதன் காரணத்தினால் எமது தலைவர்களும் அப்பொழுது வாய்மூடிக்கொண்டு தான் இருந்தார்கள். அந்த தற்காலிக ஏற்பாடு சட்டமூலம் வந்த பொழுது அப்பொழுது இருந்த எமது தலைவர்கள் வாய்மூடிக்கொண்டு தான் இருந்தார்கள்.
பிற்பாடு அதனை எதிர்த்தார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பிற்பாடு அதை எதிர்த்த விஷயங்கள் அது கணக்கு நடந்திருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த நிமிஷம் வரை இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம், ரணில் விக்ரமசிங்கே அல்லது இந்த முன்னிருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள், அது ஒரு அஹிம்சை போராட்டம், அறவழி போராட்டம், யாரும் ஆயுதம் எடுத்து பெரிய போராட்டம் கொண்டும் அங்கும் செய்யவில்லை. ஆனால் அந்த மாணவ தலைவர்கள் இப்பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஜனாதிபதியே கையெழுத்து, அவர் தான் இப்பொழுது டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் கையெழுத்து வைத்து அதற்கான ஒப்புதலையும் கொடுத்திருக்கின்றனர். ஆகவே தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்கள் இந்த சட்டத்தை மிக வெளிப்படையாக பாவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆகவே அவர்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் இதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை என்பது அது எஸ்எல்எஃபியோ பொதுஜன பெருமினவோ ஐக்கிய தேசிய கட்சியோ யாருக்கும் அது சிந்தனையில் வந்தது கிடையாது. சொன்னால் அவர்களுக்கு அது தேவையாக இருந்தது, இன்றும் தேவையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு சர்வதேச சமூகம் இதனை எடுக்க வேண்டும் என்று சொன்ன அழுத்தங்கள் அதிகரிக்கின்றது. உங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகை உங்களுக்கு வேணுமாக இருந்தால் இதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. யூஎன்எச்ஆர்சியில் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆகவே இது ஒரு மகா மோசமான ஒரு விஷயம் என்பது சொல்லப்பட்டது. இப்பொழுது ஓரளவுக்கு நாங்கள் எடுக்கின்றோம், ஆனால் அதனை ரிப்ளேஸ் பண்ண போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொன்ன எண்ணம் ஒன்றை கொண்டு வந்து தான் அதனை ரிப்ளேஸ் பண்ண போகின்றார்கள். ஏற்கனவே அவ்வாறான ஒரு வரைவு வெளிவந்தது. அந்த வரைவு என்பது இப்பொழுது உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திலும் கூட மோசமான வரைவாக இருக்கிறது. அந்த வரைவு இருந்தது. அது தொடர்பான விமர்சனங்களையும் மனித உரிமை ஆர்வலர்கள், ஐநா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போன்றவர்கள் அவர்கள் இதனை சுட்டிக்காட்டியதனால் அது இப்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கம் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி, எனக்கு தெரியாது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி என்று இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்னும் ஒரு நாட்டு யுத்தம் ஏற்படும் என்று எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்களா, அல்லது இந்த நாட்டுக்குள் பிரச்சனை வருவது, இந்த நாட்டுக்குள் பிரச்சனை வரும் என்று சொன்னால் யாரால் வருவது, இந்த நாட்டுக்குள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய யாராகவும் இருக்கலாம், அது தமிழர் தரப்பாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம். இன்று தான் முதல் ஆரம்பத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டது, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் முஸ்லீம்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டது, இப்பொழுது அரசுக்கு எதிராக போராடியவர்களுக்கு எதிரான அந்த சிங்கள இளைஞர்களுக்கு எதிராகவும் இப்பொழுது பாதிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அவர்கள் இதனை விடுவதாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளுக்கு சர்வதேச சமூகத்துக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்திருந்தாலும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இன்னும் ஒரு சட்டத்தின் மூலம் ரீப்ளேஸ் பண்ணப்படுமே தவிர, மற்றபடி இவர் கூறியது போன்று இந்த அடிப்படை சட்டங்கள் அல்லது என்ன சொல்லி சொல்வது பாரம்பரியமான சட்டம் என்பதற்கு ஒரு பொதுமானக்குரிய பேச்சுரிமை எழுத்துரிமை பல்வேறுபட்ட அந்த அடிப்படை விஷயங்கள் இருக்குத்தானே. இந்த சட்டம் என்பது அதில் பல விஷயங்களை மீறுகிறது. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பலத்தை இதை மீறக்கூடிய ஒரு சட்டமாகத்தான், நீங்கள் வரக்கூடிய இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது கூட அப்படித்தான் இருக்கும். ஆகவே இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் தேவை, ஏனென்றால் தங்களுக்கு எதிரான என்ன வகையான போராட்டத்தையும் சப்ரஸ் பண்ணுவதற்கு இப்படி ஒரு சட்டம் தேவை என்பதை வழங்கலாம். திரு சாயந்தன் அவர்கள், இந்த நேரத்திலே வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய நெறிப்படுத்தலில் செயற்பாட்டிலே வந்து நாடளாவிய ரீதியிலே அதற்கு எதிரான கையெழுத்து போராட்டம் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒன்று ஜெனீவா மனித உரிமை கூட்டத்துடன் நடைபெறுகிறது, இன்னும் ஒன்று தியாக திலீபனுடைய நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய இன்னும் ஒரு நகர்வாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கையெழுத்து பேரணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே அதை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததற்கு பிரதான காரணம் என்ன? இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான இந்த கையெழுத்து போராட்டத்தை பொறுத்தவரையில் அது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அது ஆரம்பிக்கப்பட்டு கையெழுத்துகள் பெறப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாட்டில் மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மக்கள் வரிசைகளில் நிற்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதா அல்லது பொருளாதார நெருக்கடிக்கான போராட்டத்தை ஊக்கப்படுத்துவதா என்ற ஒரு முக்கியமான கட்டம் வந்தது. அந்த நேரத்தில் அந்த போராட்டம் நாட்டிலும் அரசியல் ஸ்திரத்தன்மை
இல்லாத நிலையில் இந்த கோரிக்கையை யாருக்கு மீது வைப்பது என்பது தொடர்பிலையும் சில தெளிவற்ற நிலை இருந்த காரணத்தினால் அதனை சிறிது காலம் நாங்கள் ஒத்தி வைத்திருந்தோம். ஆனாலும் இந்த போராட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய மோசமான தன்மை சம்பந்தமாக தெற்கில் உள்ள மக்கள் அனுபவ ரீதியாக அதை அறிகின்ற இரண்டாவது சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. ஏற்கனவே 88-89 காலப்பகுதியில் ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் இந்த சட்டம் சிங்களவர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட சமாந்தரமாக அதே காலத்தில் தமிழர்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் அதை இந்த சட்டத்தை எதிர்க்க தலைப்படவில்லை. அதனை ஒரு இரண்டு தரப்பினர் வேறு வேறு இடங்களில் கிளர்ச்சி செய்வதாக ஒருவர் தனிநாட்டை கூறுகிறார்கள், இன்னும் ஒரு தரப்பு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அதிகாரத்தை கைப்பற்றுவது போராடுவது என்ற வகையில் பார்த்தார். ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் அந்த போராட்டக்காரருக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்படுகின்ற பொழுது இந்த போராட்டத்தை நாடளாவிய ரீதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால எங்களோட போராட்டத்தின் வடிவம் கொஞ்சம் பரிணாமம் அடைஞ்சு அங்கே தென்னிலங்கைக்கும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், தென்னிலங்கையிலிருந்து அந்த குரல் வருகின்றது எங்களுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும், அது ஒரு பொதுவான ஒருமித்த குரலாக வருகின்ற பொழுது அந்த போராட்டத்தினுடைய வலு மிகவும் பலமாக இருக்கும். அந்த வகையில் ஒன்று. அடுத்தது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற விடயம் ஜெனீவாவில் ஏற்கனவே பல காலமாக ஒலிக்க தொடங்கினோட விடயம். இந்த தடவையும் ஜெனீவா அமர்வுகள் நடைபெறுகின்ற நேரத்தில் இந்த போராட்டம் முடிவுறாமல் தொடர்ச்சியாக நடைபெறுவது தோதானதாக இருக்கும். மூன்றாவது, இலங்கை இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளுகின்ற நேரத்தில் இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகளோ அல்லது இலங்கைக்கு சலுகைகளை வரிச்சலுகைகளை வழங்குகின்ற நாடுகளின் கூட்டுக்களோ இந்த போராட்டத்தினால் அனுப்பப்படுகின்ற செய்தி அவர்களை சென்றடைகின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே அதனை மறுசீரமைக்க சொல்லி அல்லது மாற்ற சொல்லியிருக்கின்ற நேரத்தில் இது ஒரு பொருத்தமான காலப்பகுதி. ஆகையினால் தனியே பொருத்தமான காலப்பகுதி மாத்திரமல்ல, நீண்ட காலமாக அதனுடைய வலிகளை உணர்ந்த ஒரு சந்ததி இவருடைய போராட்டம் தான். எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க ஏற்படுத்தப்படுகின்ற வழிமுறைகளில் எது சரி எது பிழை என்ற விடயம் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்வையாளர்கள் பக்கத்தில் இருந்து கருத்துக்களோடு கேள்விகளுக்கு செல்லலாம். முதலில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பரமேஸ்வரனிடம் இருந்து ஆரம்பிப்போம். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நான் ஒரு சில கருத்துக்களை என்னுடைய பார்வையில் என்னுடைய கோணத்தில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். அது ஒரு விமர்சனம் கொண்டு கூட சொல்லலாம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் 1979 ஜேஆர்-24 கொண்டுவரப்பட்டது. அப்ப இப்ப சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி தான் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் அச்சங்கு தான் அது கொண்டு வரப்பட்டது. மூன்று மாதத்துக்கு அந்த இது கொண்டு வரப்பட்டது. அப்ப கொண்டு வரைக்குள்ள இப்ப சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி இந்த தமிழ் தலைவர்கள் பெருமாளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். முக்கியமா அந்த நேரம் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்கட்சி தலைவராக இருந்த அப்பா பிள்ளை அமுதலிங்கம் இலங்கை வரலாற்றில் முதல் தலைவையை எதிர்கட்சி தலைவர் வைத்த அப்பா பிள்ளை அமுதலிங்கம் உட்பட தமிழர் விடுதலை கூட்டணி 22 பேர் நினைக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரியா இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன். அவைகள் அவ்வளவு பேரும் ஒருத்தருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் ஜெயதேவத்தினா அமுதலிங்கத்தை கூப்பிட்டார், நீ இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நான் நாடாளுமன்றத்தை கலைச்சி போட்டு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவேன், அப்போ உங்க எதிர்கட்சி தலைவர் பதவி இல்லாமல் போடும், அப்ப நீ மௌனங்கா எடுக்க வேண்டாம். அப்ப அமலிங்கம் கட்சியை கூட்டி ஒரு தீர்மானம் எடுத்தார், நாங்கள் எதுக்காம விடுவோம் வெளிநடப்பு செய்வோம். அப்ப இது வாக்கெடுப்புக்கு விட்ட போது அமலிங்கமும் உட்பட எல்லாருமே என்ன செய்யணும், நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறுகிறோம். நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறத ஒன்றுதான் எடுக்காமல் ஒன்றுதான் என்றால் பிரதம் இந்த அவசர கால கேட்டம் வாக்கெடுப்புக்கு வரைக்கும் தமிழர்கள் கூட்டணி அதான் செய்யுது வாக்கெடுப்பில் கலந்து கொள்கிறேன். நாங்கள் சமாதானம் பண்ணுறதுக்கு பிறகு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அறிக்கைகள் கூட. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஜேஆர் சொன்னது 3 மாதத்துக்குள்ளே என்று சொல்லி அப்போ இங்கே பிரிகேடியர் லலித் வீரகங்கான்ற ஆளை அனுப்பினது சொன்ன மாதிரி 3 மாதத்துக்குள்ளே பயங்கரவாதத்தை கூண்டோடு ஒழிக்கணும்.
அதுதான் அவர்கிட்ட கட்டளை. அப்போ அங்கே சிங்கள எம்பிமார் சொல்கிறாங்களே என்னென்னு சொல்லிட்டு இருந்தால், இது யாழ்ப்பாணத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கி போடும், யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி தான் அவர் அனுப்பினர். இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து பயங்கரவாதத்தை கூண்டோடைக்கு போய் தோணும் என்று. அப்போ இந்த நாடாளுமன்றத்தில் இல்லை, இந்த இது கொன்றேக்கு இல்லை, கொழும்பில் போய் ஏற்பாட்டு நடக்குது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யார், சார்ஸ் அபேசகரா, மற்றது பால் கேஸ்பர்ஸ், எல்லாரும் ரோட்டில் இறங்கி ஏற்பாட்டு செய்யணும். ஆனால் எங்களுடைய ஆட்களுக்கும் அதை ஆதரிக்கணும். மற்றது இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த வாக்கெடுப்புக்கு வந்தபோது எடுத்த ஒரு எம்பி மைத்ரிபாலசன் நாயக் அவர் எதிர்ப்பு தெரிவித்தவர். ஆனால் தமிழ் விடுதலை கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பிறகு இங்கே இன்பம் செல்வ மாக்களுக்கு 11 பேரை போட்டு தள்ளினோடனே அவன் இன்னும் கடினமாகிற, நீ என்ன மூன்று கொஞ்ச நாள்னு சொன்னால் நிலைமை பட மோசமாக போய்கொண்டிருக்கு வெண்ணுவதுன்னு சொல்லி கடினமாகிற. அப்போ இது என்னன்னு சொன்னால், வரலாற்றில் பிரியப்பா துரோகி தமிழர்களுக்கு எதிரான சட்டம் என்றும் தெரிஞ்சு கொண்டு அதே தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட அவந்தரிங்கம் எதிர்க்காம விட்டது தமிழ் மக்களுக்கு செய்த வரலாற்று துரோகம். இது இப்ப தமிழ்நாடு இந்த வரலாறுகள் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. நான் அவைகளை சம்பந்தப்பட்டார்கள் பெரியார்கள் இருந்தா கதைக்கலாம். அந்தபடியால் இந்த இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று துரோகம் இழைச்சிருக்கு. இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எழுப்பு தெரிவிக்கவே இல்லை நாடாளுமன்றத்தில். மற்றது இப்ப கையெழுத்து போட்டின்றது அது ஏற்கனவே அவரும் சொல்லி கூட சர்வதேச மன்னிப்பிட்டவை ஐநா மனித உரிமை கவுன்சில் ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம்னு சொல்லி அது காலை. அப்போ அது நாங்கள் கையெழுத்து போட வேண்டும் தான் நிர்ணயம் என்று ஒன்று இல்லை. அவருடைய சில பதில்களில் இருந்து சில கேள்வி எனக்கு எழுகிறது. எதிர்கட்சி தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தலையாட்டவில்லை, எதிர்க்கவில்லை அந்த விடயத்தை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அமிர்தலிங்கம் அவர்கள் செய்ததாக. உண்மையில் அப்படி பார்க்க போனால் அந்த சட்டம் பெறுவதற்கு உடந்தையாக நாங்கள் இருந்திருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு பதிலளிக்க விடம் என்றால், அப்போது இருந்த நாடாளுமன்ற பெரும்பான்மை சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் 5-6 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சட்டத்தை நிறைவே 6-5 பெரும்பான்மையை கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சட்டத்தை நீக்குவதற்கு அவர்களுடைய கட்சியை தவிர்த்தவர்களுடைய வேறு கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படவில்லை. அவர்கள் எதிர்த்தாலோ வெளிநடப்பு செய்தாலோ விளைவு ஒன்றாகத்தான் இருக்கும். எதிர்த்தாலோ வெளிநடப்பு செய்தாலோ விளைவு ஒன்றுதான், அவர் நிறைவேற்றியே இருப்பார். ஏனென்றால் 5-6 பெரும்பான்மை வைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்பது ஒரு துர்பாக்கியமான நிலைதான். ஆனால் அவர்கள் தமிழர்களுடைய குரலுக்கு சிங்கள தேசம் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பது 1972 அரசியலமைப்பு உருவாக்குகின்ற பொழுதே, அந்த சோல்பரியை அரசியலமைப்பில் இருக்கின்ற பிரிவு 29 நீக்குகின்ற பொழுதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது. இல்ல, அது நடைபெறாவிட்டாலும் ஒரு குரல் கொடுத்திருக்கலாம். அது குரல் கொடுக்காமல் இருந்தது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமைதான். ஆனால் அந்த சட்டம் இவர்கள் வெளிநடப்பு செய்ததால் அல்லது குரல் கொடுக்காததால் தான் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ஒரு விஷயம் பரமேஸ்வரன் சொன்னதில் ஒரு இது இருக்குது. நாங்கள் 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ன சொல்வது, நாங்கள் இழந்து போன இறையாண்மையை மீள பெற்றுக்கொள்ள வேணும் என்றால் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம். அதை இன்னொரு வகையில் சொன்னால், நாங்கள் தனிநாடு தான் எங்களுக்கு ஒரே ஒரு வழி என்பதை வட்டுக்கோட்டை தீர்மானம் சொல்லுது. அதுக்காக இளைஞர்கள் பல்வேறுபட்ட விதமான போராட்டங்கள் வந்து ஆரம்பமாகுது. ஆகவே இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கொண்டு வரக்கூடிய சட்டம் என்பது தமிழ் இளைஞர்களுக்கு இளைஞர்களை தூக்கி அல்லது அவர்களை இல்லாமல் பண்ணுவதோ ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்கான ஒரு அது அவர்களை மையப்படுத்தினா தான் அந்த சட்டம். அப்படி இருக்கிற பொழுது எங்களுடைய தலைவர்களாக நீங்கள் எங்களுக்கு தந்த உறுதிமொழி தைநாடு எடுக்க போகிறோமண்டு அன்றைக்கு நான் நினைக்கிறேன் 17 ஆசனங்களோடு பாராளுமன்றம் போய்த்தான் இவர்கள் எதிர்கட்சியாக வந்தவை. அப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 8 சீட் தான் கிடைக்கிது, இவர்களுக்கு 17 ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அப்போ 17 ஆசனங்களோடு போய்
அவர்களுக்கு தெரியும் இது எங்களது இளைஞர்களுக்கு எதிராக போராட்டத்துக்கு எதிராக நீங்கள் சொன்ன தமிழினத்துக்கு எதிராக போராடுவதற்கு எதிராகத்தான் இது வருகிறது என்பது அவருக்கு தெரியும். தெரிந்து கொண்டு அதற்கு எதிராக ஒரு வசனமும் பாராளுமன்றத்தில் பேசாமல் வெளிநடப்பு செய்வதென்பது வந்து அது தமிழ் தலைமைத்துவத்துக்கான அது ஏற்புடைய ஒரு விஷயமாக பார்க்க முடியாது. என்னென்று சொன்னால் அவர்கள் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்க இன்றைக்கு லட்சக்கணக்கான எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கணும் என்று சொன்னால் அவர்கள் ஆரம்பித்து வைத்த விஷயம்தான் இது. இன்றைக்கு இவ்வளவு காலத்துக்கு பிறகு இருபத்தி 35-40 வருஷம் இன்றைக்கு வந்து அதே தமிழரசு கட்சி அல்லது இளைஞர் அணி இன்றைக்கு அந்த சட்டத்துக்கு எதிராக இப்பொழுது வாக்கு சேகரிக்கிற வேலை நடக்குது. அன்றைக்கு அவர்கள் சரியாக யோசிச்சிருந்தால் இவர் சொன்ன மாதிரி அது வராம வந்துச்சோ வரையிலோ என்பது வேறு. பட் ஆனால் இந்த அந்த அந்த ஆரம்பத்திலே அது நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்த்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. மில்லாட்டைக்கே அவர் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் தவறாக அந்த அந்த இதை நான் இதில் பதிவு செய்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் வந்திருக்காரு. இந்த இடத்தில் ஒரு தெளிவாக நான் செய்ய வேண்டும். தனியே தமிழரசு கட்சியை குறிவைத்து அரசியல்வாதிகள் கூறியிருந்தார்கள். அந்த நேரத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியாக இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் சேர்ந்துதான் அதை செய்தார். ஆனால் அதில் என்ன 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 விசேஷம் என்று சொன்னால் அன்று சயந்தன் தமிழ் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தார், இன்று சயந்தன் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார். இல்லை இல்லை ரெண்டு யாருக்கு ஆதரவாக இருந்தவன்றது பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்க போனால் அதே தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய வேட்பாளர் பட்டியலில் 88-ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அமிர்தலிங்கத்தோடு சேர்ந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தார். அவர்கள் தங்களுடைய தேசிய பட்டியலை அவர்கள் கொடுத்திருந்தார். இந்த கேள்வி வந்து தமிழர் விடுதலை கூட்டணியில தமிழரசு கட்சியும் இருக்கு, காங்கிரசும் இருக்கு, சரிதானே? நான் சொன்ன விஷயம் ஒன்றும் பாரதூரமான விஷயம் இல்லை. அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியினுடைய இவரோ அல்ல அப்பர் அப்பரோ இவர்கள் ஒரு பரம்பரை காங்கிரஸ் என்று சொன்ன அடிப்படையில் இருந்தார்கள். இப்பொழுது வந்து என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய ஒரு முன்னணி அங்கத்தவராக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை மாத்திரம்தான் நான் சொல்லியிருக்கேன். ஜெயபாலன் சேர்ந்துகிட்ட முதலாவது கேள்வி இப்போ கடைசியாக சொன்ன இது ஒன்று, இப்போ வெளிநடப்பு செய்வதும் எதிர்ப்பதும் ஒரே கருத்து இல்லை. வெளிநடப்பு செய்வதை வந்து ஆதரித்தாலும் வெளிநடப்பு செய்யலாம். எதிர்ப்பது என்பது வந்து நாங்கள் 5 பேர் எதிர்க்கத்தான் வேணும். நாங்கள் 125 பாராளுமன்றத்தை எப்போவும் பெற முடியாது. எதிர்க்க எங்களை அவர் சொல்லியிருக்காரு எதிர்த்திருக்க வேண்டும், ஆனால் எதிர்க்காத தவறு சொன்ன வழியா நான் வெளிநடப்பு செய்தது சரியான மாதிரி அவர் சொன்னார். எதிர்த்து வாக்களிக்க முடியாத முதலம் இல்லாதாக்கல நாங்கள் எதிர்த்து வாக்களிக்க அவன் எங்களை புறையணைச்சிருவான் முதலம் இல்லாதாக்கல எங்கடையாக்கள் இல்லையே. உண்மையிலே காலம் கடந்த கேள்வி நடக்கிற பரவல் செலவு திட்டத்துல கூட எதிர்த்து வாக்களிக்கிறேன். இல்ல வெளிநடப்பு என்பது இதரணி வெற்றி பெற செய்வது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. வெற்றி பெற செய்தோ செய்யும் நாங்க எதிர்காட்டிலும் இப்பவும் பெரம்புனதான் பெரும்பான்மையாங்க இருக்கு. யாரும் எதிர்த்து ஒன்றும் செய்யலாதாங்க. அப்ப பெரம்புல பெரும்பான்மையாக இருக்கின்றாக மற்ற கட்சிகள் பேசாம இல்லையே. சிங்கள கட்சிகள் எதிர்க்கத்தான செய்து முயற்சி செய்யுது. ஏன் அது பெரும்பான்மை இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து எங்களை எதிர்த்து பதிவு செய்யணும் அந்த இடத்துல. அதுதான் செய்யணும். நாங்கள் எதிர்ப்பு பதிவு செய்யாவது நாங்கள் வரலாற்று துரோகம் அது. ஆனால் இந்த கேள்வி யாரை நோக்கி கேட்கப்பட வேண்டுமோ அவர்களின் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை இப்போ செய்து கொண்டிருக்கிறதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். என்னன்னு சொன்னா தச்சமயம் எங்கட தமிழருக்கு இப்ப பயங்கரவாத தடை சட்டம் மட்டும்தான் தமிழருக்கு ஆன ஒரு பிரச்சனையாக இருக்கிறன்ற மாதிரி தான் இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாங்கள் செய்கிறதால இந்த வெளிப்படுது. ஆகிய வெளிநாட்டு கூட வெளிப்படுத்து காட்டுறது பயங்கரவாத தடை சட்டம் மட்டும்தான் தமிழருக்குரிய பிரச்சனை என்று சொல்லி தமிழருக்குரிய புரியோடி போன பிரச்சனையாக ஐநாவில் நாங்கள் அதுக்கான தீர்வு பெற முயற்சியிலே இல்லை. இப்போ ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிட்ட எங்களோட பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் இன்றைய நிலைப்பாடு. ஏன்னா இப்போ இந்த கையெழுத்து போராட்டம் வந்து பயங்கரவாத தடை சட்டம் மட்டும்தான் கையெழுத்து போராட்டம் வாங்கப்படுது. தமிழ்நாட்டை புரியோடி போன பிரச்சனையை தீருங்கோ அதுக்கான தீர்வை தாங்கன்றதை பற்றி எந்த விதமும் இல்லை. அப்போ இது எங்கே எப்படி போக சொல்லுங்க. அப்போ
ஒரு அந்த சின்ன காதை வேண்டு ஒருத்தர் கொண்டு சின்ன இடத்துக்கு முதல் இந்த இடத்துல அடைக்கிறது அப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல அடிக்கிறது பிறகு கொஞ்சம் பெரிய இடத்துல விட்டோன்னே காணும் என்ற மாதிரி அதே சுதந்திரம் இப்போ பெட்ரோல் 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கருப்புச்சந்தையில் வாங்க வச்சுட்டு இப்போ 450 ரூபாய் கண்டோம் அது சந்தோஷமாக இருக்குது 450 ரூபாய் ஆனால் முந்தி 125 ரூபாயில் 1 ரூபா ஊட்டினோடனே அழுதுறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதே நாங்கள்லாம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போ இப்போ வந்து இப்போ இதால் வந்து என்னது எங்கட இன பிரச்சனைன்றது வந்து எங்கட இல்லா போய் கையெழுத்து ஆரம்ப இடத்துல வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்க சொன்ன பல விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்றேன் இல்லைன்னு சொல்லி இல்லை இன்றைக்கு வந்து இந்த ஜெனீவாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு ஜெனீவாவில் வந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு கூறுதல் ஒரு சர்வதேச விசாரணை இப்படியான பல விஷயங்களெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து வந்த பல்வேறுபட்ட ரெசல்யூஷனுக்களை நீங்கள் பார்த்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த முறையும் கூட வந்து நாங்கள் இப்போ அந்த ஜீரோ டிராஃப்ட்ன்ற ஒரு டிராஃப்ட் வந்திருக்காது ஃபைனல் எல்லாம் இப்போ ஒரு முதல் ஒரு இது ஒன்று வந்திருக்குது அதில் கூட பல விஷயங்கள் சொல்லப்படுது வடகிழக்கு மாகாணத்தில் இருந்து தேவைக்கு மேல் அதிகமான இராணுவம் வெளியேற்றப்பட வேணும் இராணுவத்துக்கு எவ்வளவு தொகையான பணங்கள் செலவு செய்ய வேணும் என்று சொன்ன அவசியம் இல்லை ஆனால் இதுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்க நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் சொன்னால் இதுவரை காலமும் ஜெனீவா தீர்மானங்கள் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தித்தான் அந்த ஜெனீவா தீர்மானம் வந்தது இன்றைக்கு வந்து அந்த ஜெனீவா தீர்மானத்தில் இன்னும் ஒரு விஷயம் சேர்ந்து இருக்குது அதாவது வந்து பொருளாதார குற்றங்கள் இலங்கையில் இப்படியான பொருளாதார எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸுக்கான காரணங்கள் இந்த பிரச்சனை இது வந்து சேர்க்கப்படுகிறது என்ற ஒரு விஷயம் வருது அது மாத்திரமில்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பிடிஐக்கு எதிராக ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சிங்கள இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறோம் சரி அப்போ அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த பிடிஐ பற்றி வந்து எனக்கு தெரியலை ஏன்னு சொன்னால் இப்போ சிங்கள பக்கத்தில் வந்து ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் அதாவது வந்து ஒரு சாதகமான சூழல் இந்த பிடிஐ இல்லாமல் செய்கிறதுக்கு வருகிறது அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தப்பில்லை ஆனால் அதே சமயம் நாங்கள் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்று சொல்லக்கூடிய என்னென்னு சொல்லி சொல்கிறது வந்து ஒரு ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ் அதாவது நாங்கள் இவ்வளோ நாளும் பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கான ஒரு பரிகார நீதி என்று சொல்லி சொல்லிவிடணும் அந்த பரிகார நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் தான் இனிமேலும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும்ன்ற நிலை அந்த நிலைக்கு நாங்கள் இன்னும் ஐ மீன் நாங்கள் வரையில்லைண்டா ஜெனீவா அந்த நிலைக்கு எங்களை இன்னும் கொண்டு வரையில்லை ஜெனீவா இன்னும் பிரச்சனைகளை வந்து இழுத்து கொண்டோ அல்லது ஒத்தி போட்டு கொண்டோ தான் போகுது இப்போ இதில் ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வேணும் என்ன எங்களோட மக்களுக்கு சொல்ல வேணும் ஜெனீவா ஒரு களம் அந்த களம் பாதிக்கப்பட வேண்டியது சர்வதேச ரீதியாக எங்களோட பிரச்சனை குறைந்தபட்சம் இன்றைக்கு கனடா ஜெர்மனி யூகே அமெரிக்கா போன்ற பல நாடுகள் எங்களோட பிரச்சனை ஒரு பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்கு இந்த ஜெனீவாண்ட களம் இருக்குது ஆனால் ஜெனீவா தீர்வே தந்துவிடும் என்று எங்களோட மக்களை வந்து நம்ப வைக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடாது சரிதான் ஏனென்று சொன்னால் ஜெனீவா தீர்மானங்கள் எப்பொழுதும் வந்து ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தாது நான் பைண்டிங் ரெசல்யூஷன் சரிதான் ஆகவே அந்த ஜெனீவா தீர்மானம் வந்தவுடனே அது எங்களோட நாட்டில் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது ஆனால் எங்களுக்கு எந்த இதுவரையும் தமிழ் மக்களை மையப்படுத்தி வந்த இந்த ரெசல்யூஷனில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருகிறது என்பதும் அது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடுகிறது என்பதும் கூட ஒரு விஷயம் ஆகவே இதை எங்கே போய் முடியும் பிறகு என்பது எனக்கு தெரியலை இல்லை எந்த சந்தேகம் அது இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ வந்து கிட்ட பெரிய பிரச்சனையோ ஒரு குறுகிய பயங்கரவாத தடைச்சட்டத்தை மட்டும் நீக்கும் கொண்ட கோரிக்கைக்கு அளவுக்கு எங்களை நடைபெறுகிற ஒரு போராட்டத்தை பிழையாக வியாக்கியான பிழையாக செய்யவில்லை அந்த பிழையாக வியாக்கியானம் செய்யவில்லை ஓ ஒரு விடயத்தை கையாளுகின்ற பொழுது அந்த விடயத்தில் வேற வேற கூறுகள் இருக்கும் இவங்கட தமிழர்களுடைய பிரச்சனைகளில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அரசியல் கைதிகள் காணாமல் போனோர் போர்க்குற்றங்கள் எங்களுடைய நிரந்தர தீர்வு காணி விடுவிப்பு இராணுவ பிரசன்னம் பயங்கரவாத தடை சட்டம் கல விஷயம் இருக்கு அதில் எல்லா நேரமும் எல்லா விடயத்தையும் கையாண்டு கொண்டிருக்கணும் இது இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுடைய சுரேசண்ண சொன்ன மாதிரி இது ஒரு சந்தர்ப்பம் பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக நாடளாவிய ரீதியில் குரல் எழுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை கதைக்கின்றோம்
அந்த ஒரு விடயத்தை நீங்கள் பிள்ளையாக வியாக்கியானம் செய்யக்கூடாது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டது, எங்களுக்கு பயங்கரவாத பிரச்சனை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய ஒரு குறுகிய பார்வை. இப்ப 12 வருஷமா இந்த யுத்தம் முடிஞ்ச காலத்திலிருந்து இப்படித்தான் ஈடுபட்டு கொண்டே போய்கொண்டு இருக்குது. அப்ப நாங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டு போயக்குள்ள எங்களுக்கு ஐயோ இந்த கொஞ்சம் இது பயங்கரவாத தடத்தை நீக்கினா மட்டும் காணுமென்ற கட்டத்துக்கு யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் வடக்கு கிழக்கு முழுவதிலும் இந்த ஜெனீவா விடயங்கள் சம்பந்தமாக நிறைய கையெழுத்து போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. நீங்களும் கையெழுத்து வச்சிருப்பீங்க. அப்ப அந்த நேரத்தில நாங்க சொல்றதா, ஆக ஜெனீவா பிரச்சனைக்காகத்தான் இந்த கையெழுத்து வேண்டிய போர்க்குற்றத்தை வலியுறுத்தி சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு வரதான் வலியுறுத்துகிறார்கள், மற்ற விடயங்கள் எல்லாம் கைவிட்டாரண்டா சொல்றோம். இல்ல, அந்தந்த சந்தர்ப்பம் எழுகின்ற பொழுது தோதான போராட்ட தலைப்பு போராட்ட வடிவங்களை நாங்கள் கையாளலாம், அவ்வளவுதான். இன்றைய இது சிறிய பிள்ளை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில் ஏற்படுத்தப்படுகின்ற வழிமுறைகள் என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போவதற்கு முதல், பயங்கரவாத தடை சட்டத்திலே வந்து எவ்வாறான குற்றங்களில் அவர்களை கைது செய்யலாம், இல்லாவற்றால் உடனடியாக அவர்களை கொண்டு செல்வதற்கான வரையறைகள் ஏதாவது இருக்கிறதா? இந்த குற்றங்களில் ஈடுபட்டால் இவரை உடனடியாக இந்த கருத்தை இவர் வெளியிட்டால் அதற்காக அவரை கைது செய்யலாம், அப்படியான வரையறைகள் இருக்கிறதா ஏதாவது? சாதாரண சட்டங்களில் உதாரணத்துக்கு இலங்கையின் குற்றவியல் சம்பந்தமான சாதாரண சட்டம் என்றால் தண்டனை சட்டக்கோவை. ஆனால் அந்த சாதாரண சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல குற்றங்களை பயங்கரவாத சட்டமும் கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு சாதாரண சட்டத்துக்குள்ள கொலை செய்கிறது குற்றம். ஆனால் கொலை செய்கிறதுக்கு கொலை செய்கிறதையும் குற்றமாக பயங்கரவாத சட்டமும் சொல்லியிருக்குது. ஆனால் அந்த குற்றங்களை புரிஞ்சவர்களை கையாளுகின்ற விதங்கள் தான் பயங்கரமானது. அவர்களுக்கு தண்டிக்கிற விதம், அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வருகின்ற விதங்கள், அவர்களுக்கு எதிராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாட்சியங்கள், அந்த விஷயங்கள்லாம் பயங்கரமானது. உங்களோட கேள்வி என்ன? பயங்கரவாத எந்தெந்த அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்படலாம், என்ன குற்றங்கள்? ஆனால் அந்த பயங்கரவாத சாதாரண சட்டத்தில் இருக்கிற பல குற்றங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்குது. ஆனால் அந்த பயங்கரவாத இப்போ யாரை பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள குற்றம் சாட்டலாம் என்று சொன்னால் அந்த பிரியம்பிள் என்று சொல்லியிருக்கு, முகவுரை என்று சொல்லி இருக்குது. முகவுரையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, நாட்டை பிளவுபடுத்துகிற விதத்தில் நாட்டை பிளவுபடுத்துகிற விதத்தில் ஆக்களை கொலை செய்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்கிறது, அப்படியான குற்றச்செயல்கள் வேறொரு குற்றத்தோடு சேர்ந்து அந்த குற்றம் வந்து நாட்டை பிளவுபடுத்துகின்ற அல்லது அரசுக்கு எதிராக செயற்படுகிற விஷயங்களை தான் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கொண்டு வரலாம் என்று முகவரை சொல்லுது. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. சாதாரணமான போலீஸ்காரர்களுக்கு முந்தைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னால் 4 களவெடுக்கிறவன் 5 களவெடுக்கிறவன் தூக்கி குண்டோட சேர்த்து பிடிப்பாங்க. குண்டு களவெடுக்கிற கல் கைப்பற்றதில்லை, அவர்கள் போலீஸார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்கள், அவரை குண்டோட வச்சு பிடிச்சேன்னு சொல்லி. அந்த நேரத்தில் பிண வழங்குற அதிகாரம் கொழும்புக்கு போய் தான் பிணை எடுக்கணும், மேன்முறை நீதிமன்றத்தில் குண்டு வழக்கு பிணை எடுக்கலாம். ஆனால் இப்போ போலீஸார் வந்து தங்களுக்கு பிடிக்காதாக்களையும் இந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ள கைது செய்து அவர்களை தடுத்து வச்சிருந்து தடுத்து வைக்கிறது வேறு, விளக்க மறியலில் வைக்கிறது வேறு. அதாவது தடுத்து வைக்கிறது என்று சொல்லி போலீஸார்கிட்ட போலீஸ் நிலையத்திலேயே இல்லை தடுப்பு காவல் நிறுவனங்களிலே தடுத்து வச்சிருக்கிறது, போலீஸின் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறது. விளக்க மறியல்ன்றது நீதிமன்றத்தினால பிறகு சிறைச்சாலைக்கு அனுப்பி சாதாரண குற்றங்களுக்கு அப்படி கைது செய்யும் போது அதை உடனே நீதிமன்றத்தை கொண்டு போகும். அதாவது சாதாரண பெரும்பாலான சாதாரண குற்றங்களுக்கு 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் கொண்டு போயிடும், வேணுமெண்டா பிறகு சிறைச்சாலைக்கு அனுப்பலாம். போலீசார கையில் புலன் விசாரணை ஈடுபடுகின்ற போலீசார கையில் கையில் வச்சிருக்கலாம். யார் புலன் விசாரணை செய்யணுமோ அவற்ற கையிலேயே மாதக்கணக்கில் வச்சிருக்கிற அதிகாரங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் போலீசாருக்கு இருக்குது. இல்லை எவ்வளவு நாட்களும் அவர் வைத்திருக்கோம், ஆ கூடினது 18 மாதம் வரையும் வச்சிருக்கலாம். ஆகவே அது ஒரு பயங்கரமான விஷயம். ஆகவே போலீசார் வந்து அந்த முகவுரையை பார்க்காமல் அவர்களுக்கு இருக்கிற வலையறையை தாண்டியும் வேறு வேறு சின்ன சின்ன விஷயங்கள், உதாரணத்துக்கு அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களையோ அவர்களையும் பயங்கரவாத தடை சட்டத்தில் வர விளக்கணத்தில் வர மாட்டினான். ஆனால் போலீஸாருக்கு தேவையாக இருக்குது, போலீஸாருக்கு தேவையான வழியாக அவர்களை தடுப்பு காவலில் வச்சிருக்கணும். ஏன்னா சாதாரண சட்டத்தில் கைது செய்திருந்தால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போயிருக்கணும், நீதிமன்றம் வந்து விஷயத்தை பார்த்துட்டு புனையில் விடும் அல்லது விளக்க முறையில் வச்சிருக்கணும். போலீஸாருக்கு அது விருப்பம் இல்லை. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்திருந்தால் நீதிமன்றத்துக்கு பணம் வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லை, நீதவானுக்கு பணம் வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லை, பணம் வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே அந்த சூழ்நிலையில் போலீஸார் தங்கட கையுக்கள் ஆக்களை வச்சுறதுக்காக வேண்டிய விதத்திலே வாக்குமூலங்களை பதிவு செய்கிறதுக்காக போலீஸார் இந்த சட்டங்களை பாவிச்சு கொள்ளினோம். ஆக ஆனால்
நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி பல குற்றங்கள் சாதாரண சட்டத்தில் இருக்கிறது, பயங்கரவாத சட்டத்தில் குற்றமாக இருக்குது. ஆனால் அவர்களை தங்கட குற்றத்தீர்ப்பை நோக்கி நகர்த்துறதுக்காக அல்லது தொடர்ந்து அவர்களை தடுத்து வச்சிருக்கிறதுக்காக தான் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்கிறாங்க. அப்படி 18 மாதங்கள் அதிகமாக அவர்களை வைத்திருக்கலாம் போலீசார்னு சொன்னால், அவர்கள் சார்பாக ஒருவர் சட்டத்தரணிகளாக நீங்கள் யாராவது அவர் சார்பான அவரிடம் குற்றம் இல்லை என்று நிரூபிப்பதற்காக செல்ல வேண்டுமாக இருந்தால் அதில் என்ன முறையிலோடு செல்ல வேண்டும்? போலீசார் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியுமா? இல்லாவிட்டால் நாங்கள் தடுப்பு காவல் நிலையங்களை ஆரம்ப காலத்தில் அது உண்மையாக சட்டத்தரணிகளுக்கு வழங்குற இல்லை, பெரிய பிரச்சனை பட்டு தான் நாங்கள் போகிறதா. ஆனால் இப்போ சாதாரணமாக சட்டத்தரணிகள் அணுகிறதுக்கு சின்ன சின்ன நடைமுறைகளோட அனுமதிக்கிறார்கள். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிடைக்கும் வண்டி இல்லை இந்த சந்தர்ப்பம். அவர்கள் போலீசார், நாங்கள் போலீசார்கிட்ட போய் நண்டு அனுமதிதா அங்குகள் இஞ்சுகள் என்று சொல்லி டிரெக்டர் கிரைம் கதையும் அப்படியெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் அனுமதி எடுத்து கிடைக்க வேண்டி இருக்கும். சில சந்தர்ப்பம் சாதாரணமாக விடுவார்கள் சட்டத்தரணிகள். ஆனால் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அடிப்படை உரிமை முறை வழக்குகளை நாங்கள் தாக்கல் செய்து சில சாதகமான தீர்ப்புகளும் வந்திருக்கிறது. ஆனால் இது சாதாரணமாக இது நடக்கிற விஷயங்கள் இல்லை. பிரசாத், நானும் இதில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிற அந்த சார்பில் ஒரு சில கருத்தை தெளிவிட்டு என்னுடைய கேள்விக்கு இப்போ நான் நினைக்கிறேன். இன்றைய நேரத்தில் வந்து இந்த சட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு விளக்கங்களை சேர்ந்து நான் சொல்லியிருந்தாலும் கூட நானும் சில சட்டத்தை நீக்கிறதுக்கு முன்னெடுக்கிறதுக்கு அனுமதிச்சு இல்லை. என்னென்னு சொன்னால், இந்த இன்றைக்கு கூட இந்த தென்னிலங்கையில் பேரினவாத சிந்தனை வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் அதைத்தான் அவர்களுடைய ஒரு அரசியல் ஆதாயமாக வைத்திருக்கிறார்கள். அடிக்கடி நீங்கள் பார்த்தா தெரியும், சரத் வீரசேகர சொல்லிக்கொண்டிருக்கிறார், தமிழ் மக்கள் கண்டு இங்கே ஒரு தேசமும் நாடும் இல்லை, அவை தனியாக்கள் இல்லை, அவை இந்த நாட்டுக்கு இருக்கணும், எங்களோட சட்டத்துக்கு நான் இருக்கணும், அவர்கள் தமிழ் மக்கள் மீண்டும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அல்ல அவ்வாறான சிந்தனைகள் இருக்கின்ற ஒரு கருத்தியலை இந்த அரசாங்கம் திருப்பி செய்து கொண்டிருக்குது. இவ்வளவு காலம் இந்த இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஒரு அரசியலாக இருந்தது தமிழ் மக்களை அல்லது அவருடைய போராட்டத்தை பயங்கரவாதிகள் பயங்கரவாத போராட்டம் என்று சொல்லி இந்த சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களை மிக கடுமையாக அவர்கள் நசுக்கியிருந்தார்கள். இன்று பயங்கரவாதம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இலங்கை மக்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக கொண்டு வருது. என்னென்னா, இன்றைக்கு முகநூலில் ஒரு படத்தை போட்டால் கூட அது அந்த அரசியல்வாதிகளுக்கு அல்ல ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்குமா இருந்தால் பயங்கரவாதத்தில் கைது செயற்பாடுகள் வந்து கொண்டிருக்குது. ஆகவே பயங்கரவாதம், பயங்கரவாதிகள், தமிழ் மக்கள் என்று சொல்லி இவ்வளவு காலம் ஏமாற்றி அரசியல் சுயநலங்களை அனுபவித்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்படுறீங்கன்னா, இன்றைக்கு முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இவை மேற்கொள்ளப்படுறதால அவர்களும் இதற்கு எதிராக செயற்படுகிறோம். ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மேற்கொள்கிற சிங்கள இளைஞர்கள் புத்திஜீவிகளுக்கு எதிராக செயற்படுக்க அவர்களும் இதற்கு எதிராக குரல் எடுத்து இந்த நாடளாவிய ரீதியிலேயே இந்த பயங்கரவாத திட்டத்தை நீக்க வேண்டும் குரல் எழுகுது. இதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை என்னென்னா, தமிழ் மக்கள்லாம் கேட்கணும், அது பயங்கரவாதிகள் என்ற ஒரு வரவேற்கத்தை கொடுத்து அவர்கள் இலகுவாக சர்வதேசத்தையும் ஏமாற்றினார்கள், தென்னிலங்கையை ஏமாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை மாற்றம் வந்திருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னொரு விடயம், இன்று இந்த அரசாங்கம் வந்து பொருளாதார நெருக்கடிக்கு இருக்குது. அப்போ இந்த சர்வதேச நாடுகள் வந்து சில நிபந்தனைகளை முன்வைக்கும், அந்த நிபந்தனைகளில் நாட்டில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை, அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி முறை ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு இணைய சர்வதேச நிதி நிறுவனங்கள் வரும். ஆக சர்வதேச நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், ஒட்டுமொத்த நாடளாவிய ரீதியில் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான குரல் மேலெழுப்பி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை மலினப்படுத்தி அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அதை செய்துக்கலாம் இதை செய்யலாம் என்று சொல்லி அந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைக்கிற மாதிரி கருத்தை தெரிவிக்கிறதுன்றது இன்றைக்கு இந்த மக்களுடைய ஆணையில்லாத இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தை மறைமுகமாக காப்பாற்றுறதுக்கான ஒரு கருத்துருவாக்கத்தை மேலெழும்ப கொண்டு வந்துடுமோன்ற ஒரு அச்சம் எங்கள் மத்தியில் இருக்குது. உண்மையில் இது வந்து பொதுவாக எல்லோருக்கும் பாதிப்பானது, அதுவும் தமிழ் மக்கள் மிக அதிகளவான பாதிப்பினை எதிர்கொண்டாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த நேரத்தில் குறுகிய மனப்பான்மைகள் அரசியல் வேறுபாடுகளை கலைந்து இந்த பயங்கரவாத தடுத்ததை நீக்கிறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் போராட வேண்டும் என்று கோரிக்கை கொண்டு வருகிறேன். அதே நேரம்
கேள்வியை ஒன்று கேட்குறேன். அதில் இன்னொருடைய இந்த அண்ணன் எங்களுடைய ஜெயபாலண்ணன் வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அந்த புறக்கணிக்கிறது என்ற விடயம் வந்து ஒரு தவறான என்ற ஒரு 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 கருத்தியெல்லாம் அவர் வந்தேன். உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு குறுகிய காலத்துக்கு முதல் வரை அண்ணன் கட்சி சார்பை அடையாளப்படுத்தினேன். அவருடைய கருத்தியல்கள் எப்பவுமே ஒரு புறக்கணிக்கிற கட்சிக்கு எல்லாம் புறக்கணிக்க கொள்ளைக்கு ஆதரவாக தான் தொடர்ச்சியாக அவர் இந்த சமூக வலைதளங்கள் இருந்து அவருடைய செயற்பாடுகள் புறக்கணிக்கிறதான் எங்களுக்கு தீர்வை கொண்டு வரணும்னு மிக தீவிரமாக நம்பரோட செயற்பாட்டாளர். இன்றைக்கு புறக்கணிக்கக்கூடாது, நாங்கள் இதண்டாலும் அதை எதிர்கொள்ளணும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்த நான் உண்மையாக வரவேற்கிறேன். அதுதான் தேவை. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அடுத்தது நான் சுரேசன் வந்து தமிழரசு கட்சி தொடர்பாக ஒரு கேள்வி சொன்னபடியே நான் அவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்கிறேன். ஒரு அரசியல் என்பது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருந்தாலும் அவருடைய கட்சியில் இருந்து அமைச்சு பதவிகள் எல்லாம் எடுத்த வேறு அரசாங்கத்துறை எல்லாம் இருந்து வேறும் செயற்பட்டு வந்தான். ஆனால் அது அவர்கள் மக்களுக்கு அதில் நன்மை வந்ததா தீமை வந்ததான்றதால் விடியது. அதே மாதிரி தமிழரசு கட்சி அல்லது இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதில் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு வழியிடே இல்லை, பிறகு வெளியிட்டார்கள் என்ற ஒரு வரலாற்று சம்பவங்கள்லாம் சொல்லிக்கலாம். அப்போ ஒரு அரசியலில் இருந்து வந்து சில இடங்கள்லேருந்து நாங்கள் எங்களை மீளமைத்து கொண்டு அது ஒரு சரியான வழியில் போகிறதான் ஒரு பயணம். அப்போ இன்னொரு கட்சியை நோக்கி அண்ணன் சொல்லேங்க, இப்போ உங்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. தமிழ் மக்களுக்கு எதிராகவும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவும் நீங்கள் பல அடக்குமுறைகளை செய்த, நீங்கள் பல்வேறு காட்டி கொடுக்கல செய்தன்ற மாதிரி நான் ஒரு வளர்ந்து வர இளைஞனுடைய அவ்வாறான ஒரு வரலாற்று பார்வை உங்கள் மீதும் இருக்குது. அது நீங்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறீர்களான்ட்டு அல்ல இருக்கிறீர்கள்னு நான் சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் அப்படி தவறுகள் இருந்துக்கா நீங்கள் அதை திருத்தி கொண்டு தமிழ் மக்களுக்காக நீங்கள் சில வேளை பயணிக்கலாம். ஆகவே நான் சொல்கிற விடயம் என்னென்றால், நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான ஒரு தீர்வு நோக்கிய முயற்சியில் போயிக்க ஒரு சரியான ஒரு தெளிவான பார்வையோடு போகணுமே தவிர நாங்கள் எல்லாம் ஒரு சரியான ஆட்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறோம் என்று இன்னொருத்தர் மீது ஒரு பழியை போட்டு விட்டு போகிறன்றது ஒரு அரசியல் ஒரு நாகரிகமற்ற செயற்பாடு. ஏன்னா கடந்த காலத்தில் உங்கள் மீதும் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருக்க விடிய நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இது நாகரீகமாக அநாகரீகமாக இந்த செயற்பாடு என்று சொல்றதை பற்றி நாங்கள் நிறையவே பேசலாம். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும், நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாக வந்தது. இந்த ஆயுத போராளி குழுக்கள்னு சொல்லி பல குழுக்கள் இருந்தது. விடுதலை புலிகள் இருந்தது, இபிஆர்ல இருந்தது, டெலோ புலட் இருந்தது, ஈரோஸ் இருந்தது, இன்னும் கணக்கு 36 அமைப்புகளுக்கு மேலே இருந்தது. என்னென்னு சொல்லி சொல்கிறது வந்து ஏ டு செட்டில் என்னென்ன எழுத்திருக்கோ அத்தனை எழுத்தையும் உள்ளடக்கி இங்கே அமைப்புகள் இருந்ததாக நீங்கள் வரலாறுகளில் வந்து பார்க்கலாம். சரிதானே? ஆகவே வந்து ஒரு போராட்டம் நடக்கிற காலத்தில் வந்து நடக்கக்கூடிய எக்ஸஸ் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பது வேறு விஷயம். இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் கேட்ட கேள்வி என்பது பயங்கரவாத தடை சட்டத்தின் ஆரம்ப விஷயங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஆரம்பத்தில் கேள்வியெல்லாம் தான் சரிதானே? ஆகவே அந்த பயங்கரவாத தடை சட்டம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் பிறக்காமல் கூட இருக்கலாம். சரி, அந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்ட பொழுது எங்களோட தலைவர்கள் நாங்களெல்லாம் கூட்டணிக்குத்தான் வாக்களித்து அனுப்பினாங்க. அப்போல்லாம் நாங்கள் சின்னாக்கள் இருந்தாலும் கூட்டணிக்கு வாக்களித்து அனுப்பினாக்கள் நாங்கள். சரி, அப்போ நாங்கள் எங்களுக்கு எதிராக அல்லது இளைஞர்களுக்கு எதிராக அன்றைக்கு வந்து ஒரு சட்டம் வருகிறது என்ற பொழுது எங்களோட தலைவர்கள் அதை எதிர்த்திருக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமானது. சரிதானே? இது நீங்கள் வந்து இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியலுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒன்றையும் எடை போட்டு பார்க்க முடியாது. சரி, நான் வந்து அமிர்தலிங்கத்துக்கு மேலேயோ அல்லது வேறு ஒருவருக்கு மேலேயோ கறி பூசவோ சேரடிக்கவோ நான் அப்படி சொல்ல வரையில்லை. அவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், தமிழ் மக்கள் முழுக்க நம்பிக்கை வைத்திருந்த ஒரு தலைவர். நாங்கள் எல்லாரும் வாக்களித்து 17 பேரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினாங்க. அந்த நேரத்தில் சுட்டு ரோட்டில் வீசக்கையும் கூட நாங்கள் வாக்களித்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினாங்க. சரிதானே? ஆகவே அப்படியான தலைவர்கள் சில தவறுகள் வருகிற பொழுது இன்றைக்கு எவ்வளவு காலத்துக்கு பிறகு நாங்கள் அதை பேசுகிறோம், வரத்தால 40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். சரி, உங்களுக்கு எனக்கு தெரியும், 25 வயசோ கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இந்த இதனுடைய வரலாற்றை பற்றி கூட நீங்கள் இப்போ ஒரு சிலர் தான் நாங்கள் மேபி அதை பரமேஸ்வரனோ நானோ அல்லது இப்படி சில பேர் யாரும் இருப்பினுமே தவிர நேரடியாக அதில் அனுபவித்தாக்கள் மற்றாக்கள் வந்து நீங்கள் எங்கேயும் புத்தகங்கள்லாம் வாசிக்க முடியும். புத்தகங்களில் கூட இது அப்படி வருமோ என்பது தெரியாது.
ஆகவே நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்கள் வேறு தேசிய இன பிரச்சனைக்காக போராட புறப்பட்ட ஒரு இளைஞர் குழாமல் இருக்கக்கூடிய நீங்கள் வரலாற்றை சரியான முறையில் உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் எனக்கு மேலே விமர்சனம் வைக்கலாம், தப்பு கிடையாது, சரிதான், எந்த தப்பும் கிடையாது. அதே போல் உங்களது கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்தால் எங்களுடைய ஆக்கள் என்ன தவறு விட்டவை, அல்லது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை சரியாக இருக்கா இல்லையா என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் தான் நீங்கள் வந்து சரியான பாதையில் போக முடியும். இதை நான் தமிழிசை கட்சிக்கு மேலே குற்றஞ்சாட்டவோ கூட்டணிக்கு மேலே குற்றஞ்சாட்டவோ அல்லது அன்றிருந்த தலைவர்களுக்கு மேலே குற்றஞ்சாட்டுவது எங்களுடைய நோக்கம் இல்லை. என்னும் சொல்ல போனால் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அவரது உடலை நாங்கள் வந்து மட்டக்களப்புக்கு கொண்டு போய், திருகோணமலையை கொண்டு போய், கிளிநொச்சியை கொண்டு போய், யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து முட்டை வழியில் வந்து அவர் எரிக்கிறதுக்கு அவ்வளோ வேலையும் செய்தது இப்பியாரில் சரிதானே. அன்றைக்கு நாங்கள் தான் அந்த வேலையை செய்யலாம், அன்றைக்கு வேறு யாரும் இருக்கல. ஆகவே வந்து அந்த பழைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. சட்டத்தின் ஊடாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை மக்களுக்கு இது ஒரு ஆபத்தானதுன்ற ஒரு நோக்கத்தோடு என் சட்டத்தை முன்னெடுக்க முடியாது. நான் தானே பாதிக்கப்பட்ட நபர் என்று சொல்லி எம்ஏ சுந்தரன் அவர்கள் போய் அந்த வழக்கை விட்டுருவோன்னு பயங்கரவாத தடுத்ததை நீக்கும் போராட்டத்தில் இணைந்து குரல் கொடுக்க முடியவில்லை. தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி அதை ஒரு முயற்சியாக நாங்கள் முன்னுக்கு எடுக்கிறோமே தவிர தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணி வேறொரு கட்சி செய்கின்ற போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறதா? அப்போ ஏன்னு சொல்லி சொன்னால் வந்து அதோட பொதுவான பிரச்சனை. உங்களுக்கு அழைப்பு வந்ததா? எனக்கு சுமந்தரன் ஃபோன் பண்ணி சொன்னவர், எனக்கும் சுமந்தரனுக்கும் 1000 முரண்பாடுகள் இருக்கு. யார் ஒருவர் இன்றைய சூழ்நிலையில் வந்து அதை முன்னிட்டு செய்யக்க நீங்கள் அழைப்பு விடுக்கவில்லை அல்லது என்னோட கதைக்கவில்லை என்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோபித்து கொண்டு தமிழ் மக்களுக்கான பொது பிரச்சனையில் விலகி இருக்கிற மாதிரி தான் நான் கேள்வி அதை தான் கேட்குறேன். ஆனால் நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் அந்த கேள்வியில் வந்து நீங்கள் ஒரு இதை வந்து இது இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா பின்னால் இல்லை என்று சொல்லியோ இது என்ன இப்போ இதில் நாங்கள் கணக்க விஷயங்கள் இதில் நாங்கள் பேசினாங்க. ஆகவே மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, ஓ வேலைக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கு, இன்றைக்கு இதை தூக்கி பிடிக்கலாம். உங்களுடைய பதிலுக்கு மேலே ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இன்னும் சிலரும் அதுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கிறது. பி2பி வெற்றி பெற தொடங்கத்தான் பலர் வந்து கட்சிகள் வேறுபாடுகளை கலந்து இடையில வந்து இணைந்து கொண்டார்கள். பல கட்சிகள் நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலை வரும் வரைக்கும் தமிழரசு கட்சி தான் போய் கொண்டு வந்தது. பி2பி ஆரம்பித்த வந்து பொது அமைப்பு கட்சிகள் ஆரம்பிக்கல, அதால எல்லாரும் இணைஞ்சு பயணிக்கவே.